أسبر كوليج كان الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أن بدكور تانا الإسلام يدن الحمد لله الله ندر القرآن ودية أرتور أدية تفسيري إن شاء الله يقول بارك ركرم إذن سورة الضحى மக்கியா மக்காவில் இறக்கி தொண்ணூற்றி மூன்றாவது சுறாவாக இது இடம்பெற்றிருக்கிறது பதினோரு வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் இதில் அல்லாஹ் சுபஹானோ சாலா நமக்கு என்ன செய்தியை கூறுகிறான் என்பதை பற்றி இன்றா நாம் பார்ப்போம் والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى الم يجدك يتيما فاوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فاغنى

சத்தியத்தை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய அத்தியாயங்களில் இதுவும் ஒன்று வல்ல ஆசர் போன்ற அத்தியாயங்களை பார்த்தோம் அதன் வரிசையிலே வல்ல ஆதி பார்த்தோம் அதன் வரிசையிலே ஒ முற்பகல் மீது சத்தியமாக தோஹா என்று சொன்னால் முற்பகல் என்று பொருள் அதாவது சூரியன் உதித்து ஒரு ஈட்டியலை உயர்ந்து நமது புரிதலில் சொல்வதாக இருந்தால் சூரியன் உதித்து பதினைந்து இருபது நிமிடத்திலிருந்து நன்கு உதித்து இருபது நிமிடங்களிலிருந்து நடு உச்சிக்கு வரும் வரை இருக்கக்கூடிய நேரத்திற்கு துஹாவுடைய நேரம் என்று சொல்லுவோம் அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய தொலகைக்கும் சொராத்தோஹா துஹா தொலகை என்று நாம் ஒன்றே அந்த முற்பகல் அல்லா அந்த நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான் முற்பகல் மீது சத்தியமாக இதா பகலுக்கு பிறகு அடுத்து இரவின் பக்கம் செல்கிறான் இரவின் மீதும் சத்தியமாக இதா சஜா எப்பொழுது அது இரவால் இருளால் அது சூழுமோ இருளால் அது சூறும் பொழுது அது அமைதி பெறும் மக்கள் ஓய் பெறக்கூடிய நேரமாக அது ஆகும் பகலின் மீதும் இரவு மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அதை அல்லா சுபானதாலா ஒரு அழகிய வார்த்தைகளை பயன்படுத்தி அதை அல்லா சுபான் சொல்லி காட்டுகிறான் வல்ல இரவின் மீதும் சத்தியமாக இதா சஜா அது அது இருளால் சூழும் பொழுது சஜா எஸ் ஜூ என்று சொன்னால் இருளால் சூழ்ந்தது சக்கன என்ற பொருள் அமைதியானது அந்த இரவு அமைதியாகும் பொழுது என்றும் பொருள் அதன் மீது அந்த இரவின் மீதும் சத்தியமாக அல்லா எதன் மீதும் சக்திய சத்தியம் செய்ய அவனுக்கு அதிகாரம் ஒன்று அந்த அடிப்படையிலே முற்பகல் மீது சத்தியமாக இரவு அது இருளால் சூழும் பொழுது அந்த அந்த பொழுதின் மீதும் சத்தியமாக அதற்கு பேர் அல்லா சுபான மூன்றாவது வசனத்திலே செய்திக்கு வருகிறான் சத்தியம் செய்து விஷயத்து வருகிறான் அல்முக்சம் அலே என்று குறிப்பிடுவார்கள் இதற்காகத்தான் சத்தியம் செய்யப்பட்டது அது என்ன இல்லை என்றால் விடை கொடுத்தான் கைவிட்டு விட்டான் விடை கொடுத்தான் என்று பொருள் மா வத்த விடை கொடுக்கவில்லை க உம்மை உம்மை உமது இறைவன் விட்டு விட்டு விடவில்லை புறக்கணித்து விடவில்லை என்று பொருள் கோபம் கொள்ளவும் இல்லை உம்மீது அதிருப்தி அடையும் இல்லை அதாவது எதற்காக இப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் இதன் பின்னணி பார்க்கும்போது தெரியும் போன்று ஒரு நபரிடத்தில் பேசுவதை போன்று அல்லா சுபத்துல வசனங்களில் பேசும்போது ரசோசலாசன் இடத்திலே உரையாடுகிறான் என்பது பொருள் அல்ல சுதற்களை நாம் பார்த்தோம் அதே போன்று இங்கு இங்குமாக்கா ரொம்ப அல்லாஹ் உன் மீது கோபப்பட உண்மை கைவிட்டு விடவும் இல்லை உம்மை ஒரேடியாக விட்டுவிடவும் இல்லை அதே போன்று உன் மீது கோபப்படவும் இல்லை அதாவது கோபப்பட்டு விட்டுட்டா சொல்லும்ல அந்த மாதிரி உங்க மீது அல்லாஹாலா வந்து அதிருப்தியாகல உங்களை கைவிடலை என்று சொல்லப்படுகிறது எதற்காக இவ்வாறு இங்கே அல்லாஹ் சுபாலதலா சொல்கிறேன் என்று பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் வகி வந்த பிறகு சிறிது நாட்களுக்கு நபிசல்லா செல்வர்களுக்கு வகியே வரவில்லை என்று நாம் பார்த்தோம் இது வரலாறில் சீராவுடைய ரசோ சிலாசனுடைய சீரா படித்த நமக்கு தெரியும் ஆக சில நாட்களுக்கு நவ்ஸுலாஸ் அவர்களுக்கு வகையை விரைவில் நவ்சுலாசல் ரொம்பவும் மன உளைச்சலுக்கு அவர்கள் ஆளானார்கள் மக்கள் விமர்சனம் எல்லாம் செய்ய துவங்கினார்கள் என்ன உங்களுக்கு வரக்கூடிய செய்தி இன்னும் வரலையா சில ஒரு பெண்மணி இப்படியும் நவ்ஸுலாசலோட மனசை கஷ்டப்படுத்தாங்க அதாவது ஜிப்ரி அள்ளிஸ்லாம் வகையோடு வர்றத நவ்ஸுலாஸ்லம் வானவர் வந்து வஹி செய்தி சொன்னர் என்று சொன்னால் அது வானவர் அல்ல அது ஷைத்தான் ஷைத்தான் வந்து உங்களுக்கு ஏதோ செய்தி சொல்ல அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுறீங்க என்பதாக எல்லாம் நெஃப்சல் விமர்சனம் செஞ்சாங்க அந்த ஒரு பெண்மணி கூட கேட்டாங்க என்ன உங்க சைத்தான் இன்னைக்கு வரலையா அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க அதே மாதிரி பல மக்கள் சொன்னாங்க என்ன வானத்திலிருந்து செய்தி வரும் வானவர் வருவாரு உங்களுக்கு வகி வரும்னு சொல்லுவீங்க ரொம்ப நாளா வரல போல ஒரு புது செய்தியும் காணும் என்பதாக எல்லாம் சொல்லி நவிசிலாசனம் கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க அல்ல அவர்களுக்கு ஒரு தர்பியா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு ஒரு மனதை உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் சில நாட்களுக்கு அல்லா சுபானத்தால் அவர்களுக்கு வகி அறிவிக்காமல் நிறுத்தி வைத்திருந்தான் அது அல்ல ஒரு நோக்கத்தில் உள்ள ஒன்று அந்த அடிப்படையில் நவிசிலாசனம் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள் அப்படி மக்கள் எல்லாம் அப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இறைவன் உமது இறைவன் உன்னை உண்மை கைவிட்டு விட்டான் உன் மீது அதிருப்தி அடைந்து விட்டான்னால உங்களை ஏதோ தேர்வு செஞ்சு நபியாக தேர்வு செய்தாலும் கூட பிறகு உண்மை கொண்டு இந்த நு நுபுத்துவ நுபத்தை இந்த நபித்துவத்தை உண்மை கொண்டு பரிபூர்ணப்படுத்த கூடாது என்று முடிவு செஞ்சுட்டான் உங்களை விட்டுட்டான் அதான் சில விஷயத்துக்கு சில பேர் தேர்வு செஞ்சுட்டு இவர் இனிமே சரிபட்ட வர மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே நிப்பாட்டி விடுவது என்பது உண்டு அது பொன்று உங்களை நிறுத்திட்டான் இனி உங்களுக்கு எல்லாம் வகி வராது என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உண்மை உமது இறைவன் கைவிட்டு விட்டான் வத்தாக்க ரப்புக்க ஓ கலா என்று சொன்னார் அதனால அல்லத்துல சொன்னா வத்த ரூக்க கலா இல்ல மா வத்த ரூக்க ஒமா கலா உமது இறைவன் உண்மை கைவிடலாம் இல்லை அதே போன்று உன் மீது அதிருப்தி அடையும் இல்லை இது வேறு நோக்கத்திற்காக ஒரு சோதனைக்காக உமக்கு சிறிது நாட்களுக்கு நாம் வகையை நிறுத்தி வைத்திருந்தோம் என்று அல்லாசபான் தால சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதாவது அதற்காக இந்த சத்தியம் சில குறிப்பிட்டு காட்டுறாங்க பகலின் மீதும் இறைவன் மீது சத்தியம் செய்து அல்லா தலா உமது இறைவன் உன்னை கைவிட உம்மை கைவிடவில்லை உன்மீது அதிர் அதிருப்தி கொள்ளவில்லை என்றால் பகலிலும் சரி இறைவிலும் சரி அல்லாஹ் உன் மீது கோபமாக இல்லை உண்மை கைவிட்டு விடவில்லை இரவு பகலாக உண்மை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரவு பகலின் மீது சத்தியமாக என்ற கருத்துப்படி அல்லா சுப்பநாத இது சொல்வதாகவும் சில முஃபசிரியன்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஆக மூன்று வசனத்தை நாம் பார்த்தோம் நாலாவது வசனத்துல சொல்றான் நபியே அதாவது அல் ஆகிரா என்பதை லாமொலிதா என்று குறிப்பிடுவார்கள் அரபி மொழியிலே அது ஆரம்பத்தில் ஒரு உறுதிக்காக வேண்டிய ஒரு நிச்சயமாக உடல் ஆகிர நிச்சயமாக மறுமை ஹயருள் உமக்கு சிறந்ததாக இருக்கிறது மேன்மையாக இருக்கிறது மீனல் ஊலா முந்தியதை காட்டிலும் முந்தியதை காட்டிலும் பிந்தியது உமக்கு மேலானது இது என்ன முந்தியது பிந்தியது முந்தியது என்று சொன்னால் துன்யா பிந்தியது என்று சொன்னால் ஆஹிரா மறுமை ஆக பிந்தியது ஆஹிரா ஆஹிரத் என்பது நபி உமக்கு இந்த துன்யாவை விடவும் சிறந்த ஒன்று என்று அல்லாஹ் சுபான தால அடுத்த இந்த செய்தி அல்லா தால சொல்லி காட்டுறான் ஆக இதன் மூலமாக கருத்து என்னவென்று சொன்னால் துன்யா என்பது அழியக்கூடியது இந்த துன்யாவை எதிர்பார்ப்பவர்களாக துன்யாவுடைய சுகபோகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கில் மனிதன் இருக்கக்கூடாது அது நபிசல்லா அலேசன் அவர்கள் மூலமாக அல்லாஹுபான இந்த செய்தியை உலக மக்களுக்கு பறைசாட்டுகிறான் பல விசனங்களுடைய கருத்தை அப்படிதான் இருக்கும் ரசூல்லாவுக்கு ஒன்னு சொல்வதாக அது இருக்கும் அது ரசூல்லாவுக்கு சொன்ன செய்தியா இருக்கும் அதை ரசூசல்லாசலன் அவர்களை காட்டிலும் பிற மக்களுக்கே அதை முக்கிய கருத்தாக அல்லா அதை நாடியிருப்பான் ரசூல்லா மூலமாக ரசூல்லாவுக்கு சொல்வதை போன்று அல்லா சுபானதால் அதை சொல்லி காட்டுவான் துன்யான் மோகம் கொண்டவங்களா உலக ஆசையை கொண்டவங்களா உலகத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவங்களா ரசூல்லா நபியாவை தேர்வு செய்வதற்கு முன்னாடியே துன்யா விட்டுட்டு போய் ஹிராக் குகையில தவம் இருந்தவங்கல்ல இரே தியானத்தில் இல்ல அப்புறம் நபியாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு அவங்க துன்யா வந்து ஆசை இல்லாதவர்களா பற்றவர்களா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும் அப்படி இருந்தும் இங்கே ரசூல் அவர்கள் வாயிலாக அவர்களுக்கு சொல்வதன் மூலமா அல்லாசு பண்ணதில்ல மற்ற உலக எல்லாம் சொல்லிக்கிறான் சில நேரத்துல எல்லாருக்கும் செய்யக்கூடிய உபதேசத்தை ஒரு முக்கியமான நபர் அவருடைய மகனுக்கோ அல்லது அவர் சம்மந்தப்பட்ட ஒருத்தருக்கோ இது இப்படி தான் செய்யணும் நீங்க இது இப்படி நடந்துக்கிறேங்க அப்படின்னு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லுவாங்க அது க கருத்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்குமான கருத்தாக அது ஒரு நபர் இடத்துல சொல்வது என்பது உண்டு அந்த அடிப்படையில் வல் அ வல் அ ஹீரோத்து ஹைருல்ல க மினல் ஊலா முந்தியதை காட்டிலும் பிந்தியதை உமக்கு மிக சிறந்தது இந்த வசனத்திற்கு பிறகு ரசூசுல்லா சொல்ற வாழ்க்கை இன்னும் எவ்வாறு ஆனது என்பதை முஃபஸ் நீங்கள் சொல்லி காட்டும் பொழுது வலிதா கேன ரசூல் உல்லா சல்லா அலிஸ் அஸ் ஹது நாஸ் கேன அஸ் ஹது நாஸ் மக்களிலேயே மக்களிலேயே அதிக அதிகம் உலக பற்றற்றவர்களாக நபி அவர்கள் திகழ்ந்தார்கள் இந்த துன்யாவை தூக்கி எறிவதிலே இந்த துன்யாவை புறக்கணித்து வாழ்வதிலே மோகம் இல்லாமல் துணியா மோகம் இல்லாமல் அதை எடுத்து எடுத்துரைந்து வாழக்கூடிய விஷயத்திலேயே நவிசுல்லா சொல்லம் மிக தீவிரமானவர்களாக உன்னதமானவர்கள் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்றும் சஹாபா பெருமக்கள் எடுத்துரைக்கிறார்கள் உதாரணத்துக்கு இப்படி மசூத சம்பவத்தை கூட சொல்லி காட்டுறாங்க இர்தஜா ரசூல்ல்லா சலாஹா அலையுல்லம் அல்ல ஹசூரின் ஒரு பாயில் நவிசிவலாசில் படுத்திருந்தாங்க அந்த ஈச்சன் கொண்ட பாயில் படுத்திருந்தாங்க எந்திரிக்க பொழுது முதுகில் வந்து அந்த பாயினுடைய அச்செல்லாம் பதிந்திருந்து இதை பார்த்து சஹாபாக்கள் கேட்டாங்க ஹல் நீ அதன் தான் எங்களுக்கு நீங்கள் இங்கே அனுமதி தரணுமே எதையுமே ரசூல் அண்ணன் கேட்டு தான் செய்வாங்க கேட்காம எதையாவது செஞ்சுட்டு நிமிஷம் ரசூலம் கோவப்படுவாங்க வசதி வாய்ப்புகள் விஷயத்தில் எங்களுக்கு நீங்கள் அனுமதி தந்தால் நல்லா இருக்கு மெஹத்தா நபு சூத்தா அல்ல அழல் ஹசீல் ஷையன் இந்த பாயில் எதாவது கொஞ்சம் குஷன் எதாவது கொஞ்சம் மிருதுவாக இருப்பதற்கு ஏதாவது நாங்கள் போட்டு தர்றோமே அப்போ உங்களுக்கு இந்த அச்சு படாது அழுத்தம் இருக்காது கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃபக்கால ரோல் ஃபக்கால ரசூல் உல்லா சல்லா அலிசல்லாம் நபிசல்லாஹ் சொன்னாங்க மாலி வத்துன்யா வலி துன்யா எனக்கு இந்த துன்யாவுக்கு என்னமா சம்பந்தம் கேட்டாங்க எனக்கும் இந்த துன்யாவுக்கு என்ன சம்பந்தம் துன்யா ரீதியில் எனக்கு நீங்க வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன்னு சொல்றீங்களே எனக்கு இந்த துன்யாவுக்கு என்ன சம்மந்தம் ம அன வத்துன்யா இந்த துன்யாவும் நான் எந்த மாதிரினா என்னமா மெசலி மெசலி துன்யா இந்த துன்யாவுக்கும் எனக்குமான உதாரணம் என்பது கெராக்கிபில் கெராக்கிபின் ஒரு பிரயாணியை போன்று ஒரு சவாரி செய்து போகக்கூடிய ஒரு பிரயாணியை போன்று அதாவது வல் ஷஜரத்தின் அந்த பிரயாணி போற வழியில ஒரு மரத்து கீழே வந்து ஓய்வு போகிற வழியில் ஒரு மரம் கிடைச்சிது மரத்து கீழே வந்து ஒரு ஓய்வு விடுது சும்மா அரகாவது தரக்காக சும்மா அந்த இடத்த விட்டு புறப்பட்டார் அதை விட்டுட்டு போயிட்டே இருந்தார் அந்த மரத்துக்கு அந்த இடத்து பிடிச்சிக்குவாரா இந்த இடத்துல நம்ம நிம்மதியா தூங்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த இடத்துல நம்ம தூங்குவோம் இந்த இடத்துல கட்டில் அமைப்போம் இந்த இடத்துல பெட் போடுவோம் இந்த இடத்துல இப்படி தலைக்கானி வைப்போம் இந்த மாதிரி கட்டில் அமைப்போம் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி அங்கே அவர் அலங்காரம் செஞ்சுட்டு இருப்பாரா இல்லை படுத்தமா எந்திரிச்சமாக இருப்பாரா இந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த துணியா வாழ்க்கையுமே எனக்கு அது ஐம்பது வருடமோ அறுபது வருடமோ எழுபது வருடமோ இருக்கக்கூடிய வாழ்க்கை இந்த மாதிரி நான் கழிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு நீங்கள் வந்து அதில் மிருதுவானது போட்டு தரவா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களே நபிசுல்லா அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் நபிசுல்லா அஸ்லாம் வாழ்க்கை இருந்துச்சு எனக்கு இந்த துணியாக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க எந்த அளவுக்கு கேட்டாங்க நம்ம சம்பந்தம் இல்லாததை கேட்கும் அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அது மாதிரி இந்த துன்யா வாழ்க்கையை ரசுல்லாசல் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் துன்யாவோடு தான் துன்யாவிலேயே நம்ம பிறந்து துணியாவிலேயே உலகத்தில் உலகம் முழுக்க உலகம் அழியாமல் ஆயுள் முழுக்க நம்ம வாழப்போவதை கொண்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நவிசுல்லாசலா அவர்களுடைய நிலைப்பாடு என்பது எப்படி இருந்தது அப்படி அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கு அடுத்த அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு சொல்லி காட்டுறோம் இப்போ துன்யா கிடையாதா

உமக்கு அல்லா சுபானத்தில் தருவான் நான் தர்றேன் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல நம்ம ஏற்பா நம்ம ஏற்பாடு செய்வோம் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகுவீங்க அது சாட்டிஸ்ஃபை ஆக்க முடியுமோ முடியாத துன்யா விஷயத்துல எதையுமே சொல்ல முடியாது எவ்வளவு கொடுத்தாலும் மனுஷனால சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது ஆனா ஏதோ ஒரு சில வசதி செஞ்சு கொடுக்குறவங்க அவங்களை நம்ம சாட்டிஸ்பை பண்ணுவோம் அல்லாத்துல சொல்றான் அவ்வளவு அடுத்த ரோதோ மிக விரைவில் உமது இறைவன் உமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான சில வசதி வாய்ப்புகளை அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் எங்கே மறுமையில் அறிஞர் பெருமைகள் எல்லாரும் ஒன்றுபட்ட கருத்தாக சொல்றாங்க மறுமையில் இது துணியால கிடையாது மறுமையில் அல்லாத்துல கொடுப்பான் மிக பெரும் பிரம்மாண்டமான மாளிகைகள் கோடானை கோடி அறைகள் கொண்ட பல ஆயிரக்கணக்கான அறைகள் கொண்ட மாளிகைகளை அல்லா சுபாஹன்தான் நவீசல் அவர்களுக்கு வழங்க இருக்கிறான் இதில் மூன்று விஷயங்களை முஃபஸ்ட் முக்கியமாக பட்டியலிடுகிறார்கள் ஒன்று அவர்களுக்கு வழங்கக்கூடிய பாக்கியத்தில் ஒன்று என்ற குறிப்பிடுவதைப் போன்று உமது மகாமே மஹமூத் எனக்கூடிய அந்த இடத்தில் உண்மை எழுப்புவான் மகாமே மஹமூத் என்பது அது அது ரசோசுல்லாசன் அவர்களை கௌர் கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு இடம் அங்கே அவர்கள் எழுப்பப்படுவார்கள் அல்லா இடத்திலே அவர்கள் சிபாரசு செய்வார்கள் சிபாரசனுடைய பாக்கியம் அவர்கள்

இரண்டாவது நவிசிலாசன் அவர்களுக்கு அல்லா சுபா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கிய மறுமையிலே ஹவுத்கர் எனக்கூடிய அந்த தடாகத்தை அல்லா சுபானத்தில் வழங்குவோம் இன்னும் தொய்னா கல் கோசல் என்பதிலே நாம் அதை பார்த்தோம் இதை இம்மது இறைவன் உமக்கு தருவான் நீர் அதை பொருந்திக் கொள்வீர் மூன்றாவதாக நவிசிலாசன் அவர்களை மற்ற நபிமார்களுக்கு சாட்சியாளர்களாக அல்ல ஓ ஜிக் நபிக் அழக உல இ ஷஹீதா என்ற சுரா நிசாவிலே சொல்வதை போன்று நபிசுல்லா அவர்கள் சாட்சியாளர்களாக ஆக்கப்படுவார்கள் ஆக இப்படிப்பட்ட பெரும் பெரும் பாக்கியம் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் இதை போன்று அவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படும் அந்த சொர்க்கத்தையும் அவர்கள் பொருந்திக் கொள்வார்கள் அதாவது அலா தலா சொல்றான் துன்யாவில துணியா உங்களுக்கு மேலானதல்ல முந்தியதை விட பிந்தியது மேலானது அந்த பிந்தியதுல எப்படி கவனிக்கப்படுவீங்க வர சோஃபை யோசிகர்புக்கான சாட்டிஸ்ஃபை மன திருப்தி ஆகும்படியாக உமக்கு உமது இறைவன் வழங்குவான் என்று அல்லா சுபான தலா சொல்லி காட்டுறான் அடுத்து அல்லா அவங்களுக்கு செஞ்ச சில நியமத்தை நினைவு காட்டுறான் ألم يجدك يتيما فآوى ولا سوف يعطيك ربك فطار الضع ألم يجدك يتيما فآوى هلا كيف كنا ديتنا دوسنا دو ألم يجدك أمي أبن بيرا அலம் என்றால் இல்லையா என்று பல இடத்துல வந்திருக்கு என்றால் பெற்றான் பெருகிறான் பெற்றுக்கொண்டான் உண்மை அவன் பெறவில்லையா நபியே உண்மை உமது இறைவன் பெறவில்லையா எச்சீமன் அனாதையாக அவன் பெறவில்லையா பெற அவன் உமக்கு அபயம் அளிக்கவில்லையா இடம் தரவில்லையா ஆவா வா என்பது ஆவா யு வி என்று சொல்லப்படும் அதாவது அபயம் அளித்தல் ஒரு இடம் அளித்தல் ஆதரவு என்று பொருள் அனாதையாக உண்மை பெற்றுக்கொண்ட உமது இறைவன் உமக்கு ஆதரவு அளிக்கவில்லையா நபிசிலாசில் அவர்கள் அனாதையாக பிறந்தார்கள் ஆறு மாதம் குழந்தையாக வைத்திருக்கும்போது அத்தா இருந்தாங்க ஆறு வயசு பிள்ளையா இருக்கும்போது அம்மா இருந்தாங்க பிறகு பாட்டனார் இருந்தார்கள் இப்படி அவர்கள் ஆதரவற்றவர்களாகத்தான் இருந்தால் அல்லாஹ்வுடைய ஆதரவில் அவர்கள் வளர்ந்தார்கள் அல்லாஹ் அல்ல அல்லா தலா சொல்லி காட்டன் அலம் எஜிதுக்கு உண்மையை உமது இறைவன் அனாதையாக பெற்று உமக்கு ஆறுதல் அளிக்கவில்லையா அரவணைப்பை தரவில்லையா அப்படிலாம் நம்ம செஞ்சு உண்மை நம்மளுடைய பொறுப்புலையும் நமது பாதுகாப்புலையும் தானே நம்ம வச்சிருக்கிறோம் நம்ம இன்னும் செய்வோம் என்று அலசுபானத்தை எல்லாம் சொல்லிக்கிறது அதனால் நம்ம கைவிட்டு விட்டோம் என்று யாரும் பேசக்கூடாது பேசுகிறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது ரசூ சலாசல்லா அவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது அவர்களை பொறுப்பேற்று அவர்களுக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தவன் ஓ வா அலம் உண்மை அவன் பெறவில்லையா வலிதவறியவராக உண்மையை நாம் பெறவில்லையா ஜதகாலன் பிறகு நாம் அவனே வழிகாட்டினார் ஒவ்வத உமது இறைவன் பெற்றான் பால்ன் வலித்தவரியராக ஒன்றும் அறியாதவர் என்றும் அதற்கு பொருள் ஒன்றும் அறியாதவராக உண்மை பெற்றான் அவனை நேர்வழி காட்டினான் வலிகிட்டவர் என்ற பொருளும் இதனால் சில குழப்பம் நமிசுலாசன் அவர்களை வலிகேட்டில் உள்ளவர் என்று அல்லாத்தாலா சொல்லி காட்டிவிட்டானா என்று சில சந்தேகங்கள் என்பது ஏற்படலாம் இதற்கு அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் முஃபஸ்கள் குறிப்பிட்டிருக்காங்க அவன் வலித்தவரியாராக பெற்றான் ஃபஹதா பின்னர் நேர்வழி காண்பித்தான் என்பதற்கு பொருள் என்னவென்று சொன்னால் நபிசல்லாஸ்லாம் அவர்கள் வழித்தவரியவர்களாக இருந்தார்கள் என்றோ வழிகேட்டில் இருந்தார்கள் என்றோ பொருள் அல்ல இந்த ஒவ்வாழ்ன் என்பது வேற எதற்கு சொல்லப்படும் என்று சொன்னால் அதாவது கவனமற்றவராக அல்லது விளக்கமற்றவர்களாக அனைத்து காரிய அனைத்து பற்றியான விவரமற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதாவது நவிசல்லாஸ்லாம் முந்தைய வாழ்க்கை என்பது ஃபித்ரத்தின் மீது அவர்கள் இருந்தார்கள் எந்த ஒரு ஃபித்திரத்தின் மீது மனிதனை படைத்தேன் என்று அல்லாதுல்லா சொல்லி காட்டினோம் அந்த ஃபித்திரத்தின் மீது தான் இருந்தார் ஏனென்றால் அவர்களுடைய தாய் தந்தை என்பது உயிரோடு இருக்கவில்லை நபிசுலாஸ்லாம் ஒரு அதிசாரிகளில் குல்லு மௌலூதின் ஈரோது அலா பித்திரத்தின் எல்லா குழந்தையுமே அல்லாஹ் வருவோன் என்ற அந்த இயற்கை அமைப்பில்தான் பிறக்கிறது அவங்களுடைய தாய் தந்தை தான் யூதர்களாகோ கிறிஸ்தவர்களாகவோ நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுறார்கள் என்று நவிசிலாசம் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த அடிப்பில் நவிசிலாசல அவர்கள் ஒரு சித்ர திரும்பி தான் படைக்கப்பட்டாங்க தாயும் இல்லை தந்தையும் இல்லை அவங்களை வழி கெடுக்கிறதுக்கு விவரத்துக்கு முன்னாடியே எல்லாருமே இறந்துட்டாங்க அப்போ அவங்க அரவணைப்பின்றி இறைவனுடைய வழிகா வழிகாட்டில் தான் அவங்க இருந்தாங்க அதனால் சின்ன வயசில் அவங்க தந்தையாலோ தாயாகவோ தாயாலோ அவங்க வழிகேட்டின் பக்கமோ இணை வைப்பின் பக்கமோ அவங்க வழிகாட்டப்படல தாய் தந்தை வழிகேட்டில் இருந்தாங்க அவங்க இணை வைப்பில் இருந்தாங்கன்னு சொல்லி நம்ப சில சிலமே சொல்றாங்க ஆனால் அந்த தாய் தந்தை இவங்க பெறாததின் காரணத்தினால இவங்களை யாரும் வழிகெடுக்கலை அதனால் இவங்க ஃபித்திரத்தின் மீதாக இருந்தாங்க அதுக்கான ஆதாரம் தான் அவர்கள் ஹிரா குகில் அவர்கள் அல்லாவை தியானித்துக் கொண்டிருந்தார்களே தவிர இறைவனை அவர்கள் தியானித்துக் கொண்டிருந்தார்களே தவிர எந்த சிற்கும் அவர்கள் செய்யவில்லை அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இருந்தாங்க அதன் பிறகு அல்லாவர்களை நபியாக தேர்வு செய்த

அறிஞர் பெருமக்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா சட்ட திட்டங்கள் மார்க்கத்தினுடைய ரகசியங்கள் ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவர்கள் தெரியாதவர்களாக இருந்தார்கள் வெறுமனே படைத்தேர்வனு இருக்கிறான் அவனை நாம் வணங்க வேண்டும் என்ற அந்த ஃபித்ரா மட்டும் அவங்களுக்கு இருந்தது அந்த அந்த இயற்கை குணம் மட்டும் அவர்களிடத்தில் இருந்தது பிற நபியாக தேர்வு செய்து ஃபஹதா ஃபஹதா இல்லா தீனில் இஸ்லாம் இஸ்லா இல்லா ஷரியத் ஷரியத் இஸ்லாம் அவர்களுக்கு ஆஹ் ஈமான் ஈமானுடைய அம்சங்கள் அதே போன்ற சரியத்தினுடைய சட்டத்திட்டங்கள் துலுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இப்படி பல விஷயமா சரிய சம்பந்தப்பட்ட வச விஷயங்கள் எல்லாம் அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு வழிகாட்டப்பட்டது அதான் அல்ல சொல்ல வழிகேட்டில் இருந்தாங்க பிறகு இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்கிறதல்ல அவர்கள் மீது இருந்தார்கள் சரியத்தின் சட்ட திட்டங்கள் அவர்கள் அறியாம இருந்தார்கள் பிறகு நபியாக தேர்வு செய்யப்பட்டு வகியின் மூலம் பில் அவர்கள் வகியை கொண்டு அவர்கள் சரிய சட்டத்திட்டங்கள் அவர்கள் புகட்டப்பட்டார்கள் அதுதான் இதனுடைய பொருள் உண்மை அறியாத இடத்திலே அவன் பெற்றுக்கொண்டான் அறியாதவராக அவன் ஃபஹதா பின்னர் நேர்வழி காண்பித்தான் ஒவ்வொருக்கு ஆயிலன் பிறகு உண்மை ஏழையாக அவன் பெற்று பெற்றிருந்தான் உண்மை அவன் ஏழையாக பார்த்தான் அப்படி நவீஸ் செல்வம் இல்லாதவர்களாக சிரமத்தில் தான் இருந்தாங்க பிறகு

அப்பக்கிறது அவர்கள் மூலமும் பொருளாதார உதவி செய்ய செய்ய வைத்தான் அவர்கள் பொருளாதார உதவி செய்தார்கள் அதன் மூலமா இஸ்லாத்திற்கு தேவையான செலவுகளை அவர்கள் செய்து கொண்டாங்க இப்படிப்பட்ட ஏற்பாடை நாம் செய்யவில்லையா என்பதை அல்லா சுபானதலா இதன் மூலமா சொல்லி காட்டுகிறேன் என்று முஃபஸின்கள் குறிப்பிடுகிறார்கள் பிறகு மூன்று அறிவுரையை அல்லாத்தல்ல சொல்லலாம் சுர ஆலம் நஷ்ராக சில தத்துவங்களையும் சில நியமத்தையும் சொல்லிக்காட்டி இரண்டு உதேசங்கள் செய்யப்பட்டது சுரது துஹா கிட்டத்தட்ட அதே மாதிரியான அத்தியாயம் தான் அதிலேயும் நெஸ்வராசரன் மீது செய்யப்பட்ட நியமத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டு உங்களை இப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் உங்களை இப்படி ஆக்கலையா எத்தியமாக பெற்றுக்கொண்டு உங்களை அரவணிக்கவில்லையா ஏழையாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான ஒரு மனநிலைக்கு உங்களை நான் ஆக்கவில்லையா உங்களுக்கு தேவையை பூர்த்தியாக்கவில்லை என்றெல்லாம் சொல்லிவிட்டு என்ற மூன்று உபதேசத்தை அல்லா சுபானதெல்லாம் செய்கிறான் இது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது முதலாவதாக நல்லா சொல்லக்கூடிய செய்தி அதாவது ஒஜக்கு ஆயுள் என்று ஃபான்னா ஃப அம்மல் எச்சியமு ஃபலா தஹர் நீங்களே எத்தியமாக இருந்து அல்லவங்களை அரவணைத்தனால் அந்த எத்தியம் விஷயத்தில் ஒரு உபதேசம் ஃப அம்மல் எச்சியம் எனவே எச்சியம்களை என்று பொருள் ஃப அம்மல் எச்சியம் என்று சொன்னால் எனவே எச்சியும் ல ஃபலா த ஹ கஹார என்று சொன்னால் அதட்டுவது அவர்கள் விஷயத்தில் வரம்பு மீறுவது என்பது அதனுடைய பொருள் அல்லது அவர்களுடைய எத்தீம்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது என்பதற்கும் கஹர் என்று சொல்லப்படும் அதாவது காலு கஹருல் எத்தீம் அஹது வது எத்தீம்கள் விஷயத்தில் அநியாயம் செய்யறது அவங்களுடைய பொருளாதாரத்தை அநியாயமாக எடுத்துக்கொள்வதற்கு கஹ்ருல் எத்தீம் என்று சொல்வார்கள் அதே போன்று அபூசத்து வஜி எத்தீம்கள் விஷயத்துல கடுகடுப்போடு நடந்து கொள்வது அவங்க விஷயத்துல முகம் சுழிப்பது கடுகடுப்போடு நடந்து கொள்வது இதற்கெல்லாம் கஹருல் எத்தீம் என்று சொல்லப்படும் அல்லா சுபானத்தால ரசூல்லாக்கு சொல்றான் எத்தீம்கள் மீதி நீங்கள் கடுகடுப்பா நடந்து கொள்ளாதீர்கள் நவிசலாசில் ஒருபோது நடந்து கொள்ளவில்லை நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரசூலுக்கு சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்பது உலக மக்களுக்கான உபதேசம் அவர்கள் அவர்களுக்கு சொல்வதை போன்று அல்லா தலா சொல்லுவான் எத்தீம் விஷயத்துல யாருமே எந்த அநியாயமும் செஞ்சிடாதீங்க யார் எத்தியூம்களுடைய பொருளை உண்கிறார்களோ அவர்கள் வயிற்றில் நெருப்பையே அவர்கள் நிரப்புகிறார்கள் என்று அல்லாஹ் சுவாணத்தில் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டக்கூடியது நம்ம பார்க்குறோம் இன்ன மாலையை குலுன ஃபிபுத்தூனு ஹிம்னாரா அவர் நரக நெருப்பையை தான் அவர்கள் விழுங்குகிறார்கள் என்று அல்லாத்தில் சொல்லாதால் எத்தியம் விஷயத்தில் வரம்பும் மீறாதீங்க ஃபலா தக்ஹார் என்று சொன்னால் எத்தியூம்களில் நீங்கள் கடிந்து கொள்ளாதீர்கள்

அவன் உதவி செய்தான் எனவே நபியிடத்தில் அந்த குணம் இருக்க அம்மசா இல கேட்டு வருபவர்களை பல தன்னர் அவர்களை விரட்டாதீர்கள் கேட்டு வந்தவங்களுக்கு எதையாவது கொடுங்க கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையா மலர்ந்த முகத்தோட அவங்களுக்கு கனிவான சொற்களை சொல்லி அனுப்புங்க ஒன்றும் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல விட எவ வாதனையே தானே கொடுத்தோம் இன்றைக்கும் தரணுமா அப்படின்னு சொல்லி எதையா சொல்லி அவங்களை புண்படுத்தாதீங்க மலர்ந்த முகத்தோடு அவங்களுக்கு எதுவும் இல்லைங்கிறதை கண்ணியமாக சொல்லி அனுப்புங்கள் என்ற நிமிஷத்தில் சொல்கிற சொன்னாங்க அல்லா அவர்களுக்கு சொன்ன ஒரு உபதேசம் ஓமஸ்ஸ இல ஃபலா தன்ஹர் கேட்டு வருபவர்கள் இடத்தில் ஒருபோதும் கடிந்து கொள்ளாதீர்கள் அவர்களை விரட்டாதீர்கள் மத்யூ பிக ஃபஹத் திஸ் மேலும் அம்மா பி நியமச்சி ரப்பி உமது ரப்பினுடைய நேமத்துக்களை கொண்டு உம்மது ரச்சகனுடைய நேமத்துகளை கொண்டு ஃபஹத்திஸ் அதை பற்றி எடுத்துரைப்பீராக பேசுவீர் அல்லாஹ் உமக்கு என்ன நேமத்தெல்லாம் செஞ்சிருக்கானோ அதை பத்தி பேசுங்கதான் கடைசி செய்தி கடைசி செய்தி அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்க நேமத்தை பத்தி நாலு பேர்கிட்ட சொல்லணும் அல்லா எனக்கு இதை தந்திருக்கு அதான் தரல தரலங்கிறது கூப்பிட்டு நீ வா நீ வா நீ கூப்பிட்டு எனக்கு இந்த கஷ்டம் ஏன் கஷ்டத்தை நீ கேட்டி எனக்கு வேண கொடுமையை நீ கேட்டியா கேட்டுட்டு போ இப்படி நம்ம நடக்கக்கூடிய கஷ்டத்தையும் சோதனை மட்டுமே எடுத்து பேசுறமே தவிர அல்லாஹ் செஞ்ச நேமத்தை பற்றி கூப்பிட்டு பேசுவோமா கேட்டால் கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஏதோ ஏதோ அளவு வந்து இல்லை வியாபாரம் எப்படி ஏதும் ஆளு வந்து இல்லை அது சொல்லக்கூட மனசு வராது ஆக துன்பத்தை மட்டும் கூப்பிட சொல்லுவோம் நம்மளுக்கு கூடிய நேமத்தை பற்றி கேட்டாலுமே கூட அதை பற்றி நான் மனம் சந்தோஷமாக சொல்கிறதுக்கு வாய் வராது ஏதோ போய்கிட்டு இருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்படிங்கிற மன நிலையில் மனுஷன் இருக்கிற அல்லதுல சொல்கிறான் நேமத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லுங்க வா பி நே மெஜெர பிக் அ என்றால் எடுத்து பேசுது பேசுங்கள் மணிக்கணக்கில் பேசுங்க அல்லாடைய நேமத்தை மணிக்கணக்கில் பேசுங்க அதனால அதனால் நல்ல தள்ள நினைவு கூறுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை ஹத் எடுத்து கூறுங்கள் எடுத்து அதை பற்றி பேசுங்கள் என்று அல்லாம் சுகாதாரம் சொல்கிறான் இது ஒரு துவா இந்த இடத்துல குறிப்பிடுவது பொறுத்த மனதாக இருக்கும் நபுசிலாசல் அவர்கள் செய்த துவ அவுதாவுதில் பதிவாக இருக்கிறது ஒரு நீண்ட துவா அதோட ஒரு பகுதி என்னன்னா வஜா அலினா ஷாகிரி நளினி அல்லாஹ்

உனது நேமத்துக்கு நன்றி செலுத்து பொருளை ஆக்குவாயாக முஸ்னீனா அதை பற்றி எடுத்து புகழ்ந்து ஆக்குவாயாக இதை தந்தான் எனக்கு இதை எவ்வளோ கிருபையான எனக்கு இந்த பாக்கியத்தை எனக்கு இதை மனம் செய்யக்கூடிய பாக்கிய படித்துக் கொள்வதற்கு இதை தெரிந்து கொள்வதற்கான பாக்கியத்தை ஒரு தப்சீர் படிக்கணும் இதை பற்றி கூட சொல்லணும் எதையோ கண்ட கண்ட விஷயங்களை படிக்கும் பொழுது இதை நான் அங்கே போனா அதை அட்டன் பண்ண இதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு பேசுகிறோம் ஒரு தப்சீரை படிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கேன் இது மக்கள் இடத்துல எடுத்து சொல்லுங்க மீது உங்களுக்கு செய்யப்படும் நேமத்தை எல்லாம் எடுத்து சொல்லுங்க இந்த நேமத்தை பற்றி பேச அரசு போர்களாக ஆக்குவாய் எடுத்து புகழ் போர்களாக ஆக்குவாக்கா அதை அங்கீகரித்தவர்களாக அதை பற்றி செயலாலும் சொல்லாலும் எடுத்துரை போர்களாக ஆக்குவாய் வா சிம்மாக அலைனா இந்த நியமத்தை இன்னும் எங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி தருவாய் நவீசலாசன் எந்த ஒரு நியமத்து விஷயத்திலுமே துவா செய்வாங்க இப்ப நம்ம தப்சீர் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் மாஷா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சூறாக்கள் வந்திருக்கும் இதை தொடர்ந்து இன்னும் முப்பது ஜிசுனுடைய தப்சீரை நான் பரிபூர்ணப்படுத்துவதற்கு யாரும் எனக்கு உதவி செய்வாய் என்று நாம் துவா செய்ய வேண்டும் மற்ற நியமத்து விஷயத்திலும் அல்ல நமக்கு அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்று துவா செய்வேன் இது ஒரு அற்புதமானதோ குறைந்தது எதையாவது நம்ம மரணம் செஞ்சு நம்ம ஓதனும் وَجْعَلْنَا شَاكِرِينَ لِنِعْمَتِكَ وَجْعَلْنَا شَاكِرِينَ لِنِعْمَتِكَ وَمُثْنِينَ بِهَا وَقَابِلِيهَا وَأَتِمَّهَا لَنَا وَجْعَلْنَا شَاكِرِينَ لِنِعْمَتِكَ وَمُثْنِينَ بِهَا وَقَابِلِيهَا وَمُتِمَّهَا அலைஹா என்ற நபிலாசில் அவர்கள் செய்யக்கூடியது அபுதாவுதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி நவசிலாசன் நியமத்தை பற்றி எடுத்து எடுத்து சொல்லக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் இந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் யாக்கிர புரிவானவா அருதாவானா அனில் ஹம்தில்லி லாஹ் ரூபிலால மீன் சுபான கல்லாம்பி ஹம்திக்கே அஷாது அல்லாஹ் லாஹிலா அண்ட் தஸோஃபிகாச்சி விளைய அஸ்ஸுலா அலிகாமஸ்துரை கேச்சு